டாக்டர் ராம் இணைஞ்சிருக்காரு. ஸோ ஹீஸ் அ ரிசர்ச்சர். ஸோ வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு பிஹெச்டிக்கு வர்றதுக்கோ அல்லது ரிசர்ச்சை வந்து ஒரு கெரியராக சூஸ் பண்ணுறதுக்கோ நிறைய தயக்கங்கள் இருக்கு. கோபியிலேருந்து நீ லாட்வியா இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஆமா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ட்ராவல் பண்ணி திரும்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா 2007ல கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ 2024 ஆயிடுச்சு, 17 வருஷம் கொஞ்சம் ஆகுது. வைஷாக்கும் விஜயராஜன் ஆக்சுவலி நாங்க மூணு பேருமே வந்து செலக்ட் ஆகணும். அவங்க தான் யூகே போனாங்க, நான் அயர்லாந்து வந்தேன். அயர்லாந்துல வந்துட்டு இருக்கும் போதுதான் நான் நிறைய ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி, பட் சக்சஸ் ஆகல. ஸோ அதுக்கப்புறமா நான் இந்தியா வந்துட்டு மறுபடியும் அந்த சிஎஸ்ஐஆர் ஃபெலோஷிப்பை ஜாயின் பண்ணிட்டு ஏன் வந்து அதை வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி 1 இயர் பிரேக் எனக்கு பிடிக்கல. ஸோ பிஜி முடிச்சோடனே இமீடியட்டா பிஹெச்டி பண்ணணும்னு நினைச்சேன் பிரேக் இல்லாமல், பட் ஓகே. கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூனால வந்துட்டு நான் அங்கே போய் ஒர்க் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் 2010ல ஜாயின் பண்ணிட்டு அங்கே தான் ஒரு 5 இயர்ஸ் ஹைதராபாத்ல வந்துட்டு பிஹெச்டி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி யங் ஃபேக்கல்ட்டினா உனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, உன்னை ஓகே. ஈஸியா மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுல தான் வந்து போனேன். ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னோட சூப்பர்வைசர் பேர் வந்து ப்ரொஃபஸர் ஆதி நாகராஜன். அவங்க ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா உனைய வந்து உன் கூட வந்து இன்டராக்ஷன்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ ஓகே. உன்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ அப்படிதான் வந்து இருந்துச்சு. அப்புறமா வந்து என்னோட சீனியர்ஸ் பிஹெச்டி சீனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டி கே ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒருத்தர். ஓகே. ஸோ அவங்க கூட தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி இருந்தாட்டிக்கு நாலேஜ் இருந்தாலும் பட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து வேணும். அது வந்து என்னோட சீனியர் மூலியமா தான் கிடைச்சது பிஹெச்டி. ஸோ எப்பவுமே வந்து யூஸ்வலா வந்து இது வந்து நடக்கும். இமீடியட்டா ஃபர்ஸ்ட் பிஹெச்டியா போனீங்கன்னா ஸோ ஓகே. ஒரு சீனியர் கிட்ட நீ ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த லேப் எப்படி இருக்கு, அட்மாஸ்பியர் எப்படி, ஒர்க்கிங் கல்ச்சர் எப்படி. ஸோ ஏதாச்சும் ஒரு உனக்கு வந்து உனக்கு என்னதான் ஆக்சுவலி இப்ப நம்ம ஊர்ல வந்து பிஜில வந்து அந்த அளவுக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் எனக்கு இருக்குமான்னு தெரியல. ஓகே. அதுக்கான நீ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓகே, பட் அதர் கெமிஸ்ட்ரி ஃபீல்ட்ல வந்துட்டு உனக்கு வந்து பிராக்டிக்கல் ஆக்சுவலி எனக்கு 6 மந்த் ப்ராஜெக்ட் இருந்துச்சு சரி. பிஜி பண்ணும்போது. அப்பவே வந்துட்டு எனக்கு அதோட டெக்னிக்ஸ் ஆர்கானிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சிந்தசிஸ் வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து வேணுமோ அதெல்லாம் வந்து எனக்கு பிஜிலேயே கிடைச்சது. அது இல்லாம சிந்தசிஸா 1 இயர் இண்டஸ்ட்ரியில கேரக்டரைசேஷன் ஒர்க். கூட அங்கே இருந்ததா? ஆமாமா, சிந்தசிஸ், கேரக்டரைசேஷன், ஸோ கேரக்டரைசேஷன் எல்லா எல்லாமே இருந்தது. இன்ஸ்டேஷனும் ஆமா, இன்க்ளூடிங் என்ஐஆர் மாஸ் எல்லாமே வந்து பிஜி லெவல்லயே எனக்கு தெரியும். இது வந்து ஆக்சுவலி எனக்கு கோர்ஸ் ஒர்க் இருந்துச்சு அப்பதான் வந்து பிஹெச்டியில வந்து அப்பதான் இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் டைம் கோர்ஸ் ஒர்க் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து உனக்கு கோர்ஸ் ஒர்க் இருக்கு, அது கோர்ஸ் ஒர்க். முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் வந்து கோர்ஸ் ஒர்க் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து எம்ஃபில் முடிச்சுட்டு வருவாங்க, பட் அந்த செட்ல எல்லாம் நம்ம வந்து டைரக்டா எம்எஸ்சி முடிச்சுட்டு நம்ம போகலாம் இல்லையா? அப்போ வந்து கோர்ஸ் ஒர்க் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கரெக்டா? ஆமா, ஆக்சுவலி 2010ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எங்க யூனிவர்சிட்டியில, ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால கோர்ஸ் ஒர்க் இருந்தாங்காட்டி எனக்கு மறுபடியும் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஓகே. ஸோ எனக்கு அந்த எக்ஸாம்ஸ் கிளாஸஸ் இருந்துச்சு, ஓகே. தியரி கிளாஸஸ் இருந்துச்சு, ஒரு 3 பேப்பர் இருந்துச்சு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல. அப்புறம் 2வது செமஸ்டர்ல 3 பேப்பர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த டீச்சிங் அசிஸ்டன்ட் ஜாப்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட். 6 மந்த்ஸ் நீ வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸோட லேபரேட்டரி போயிட்டு அவங்கள வந்து டீச் பண்ற மாதிரி இருந்துச்சு, டீச்சிங் ஓகே அசிஸ்டன்ட் மாதிரி. ஓகே. அதுதான் என்னோட கோர்ஸ் ஒர்க் இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அந்த அளவுக்கு நான் வந்து ரிசர்ச் பண்ணலாம் இல்ல. ஸோ 3rd இயர்ல இருந்து தான் என்னோட ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இனிஷியலா ஓகே ஸ்ட்ரகிள் நிறைய ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆக்சுவலி டோட்டல் சிந்தசிஸ்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஓகே நீ வந்து ஒரு மாலிகுலர் எடுத்துட்டு ஒரு 10 ஸ்டெப் வந்து இதெல்லாம் நீ வந்து பிளான் பண்ற அப்படின்னா ஒரு நீ 5 ஸ்டெப்ஸ் அச்சீவ் பண்ற, 6th ஸ்டெப் வந்து ஒர்க் ஆகலைன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நீ வந்து தூக்கி தான் போட்டு அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்தாலும் நான் சூஸ் பண்ண மாலிக்குள் வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் ஓகே. இருந்தாலும் அதுவுமே கொஞ்சம் சேலஞ்சிங் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து என்னோட சூப்பர்வைசருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார், ரிசல்ட் வரையா நீ ஒரி பண்ணிக்காத அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரிசல்ட்ஸே வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸே வந்து எனக்கு 4th இயர் தான் வந்து வந்துச்சு. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே 3 இயர்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இருந்தாலும் ஓகே வந்து ப்ரெசன்டேஷன் இருக்கு, ஏன்னா ஓகே 5 இயர்ஸ் தான் நீ பண்ண முடியும் ஃபெலோஷிப், ஒன் கரெக்ட் ஃபைவ் இயர்ஸ் தான் ஃபெலோஷிப். ஸோ அதுக்கு கரெக்ட். மேல போகணும்னா முடிக்கணும், எனக்கு அதுக்கு மேலேயும் இல்லை. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருந்துச்சு, பட் இருந்தாலும் என்னோட சூப்பர்வைசர் அந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார், மோட்டிவேட் பண்ண. எஸ் அப்பப்போ எஸ் வந்து கேட்பாங்க, ஐடியா கொடுப்பாங்க, நீ என்ன பண்ற ஏது பண்ற. ஸோ அதுக்காக தான் வந்து யங் ஃபேக்கல்ட்டி கிட்ட வந்துட்டு நான் ஜாயின் பண்ண காரணமே அதுதான். அது இல்லாமல் சப்போஸ் உனக்கு வந்து ஃப்ரீடமும் கொடுக்கணும், உன்னோட ஐடியாஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்.
அந்த மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி ப்ரொஃபஸர் கிட்டதான் நான் வந்துட்டு யூஸ்வலா வந்து நான் அப்படிதான் ப்ரிஃபர் பண்ணேன், என்னோட மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு இப்போ கூட வந்து என்னோட போஸ்ட் ஆகும் கூட வந்து பாத்தீங்கன்னா யங் ஃபேக்கல்டிஸ் தான் நான் ஜாயின் பண்ணேன், எக்ஸப்ட் அந்த பெல்ஜியம் ப்ரொஃபஸர் மட்டும்தான் வந்து சீனியர் ப்ரொஃபஸர். மத்த இப்ப இங்க லக்ரியாலும் சரி இல்லைன்னா சைனால ஒர்க் பண்ணவங்களும் சரி எல்லாருமே வந்து யங் ஃபேக்கல்டிஸ் தான். ஓகே ஓகே ஏன்னா ஓகே அவங்க கிட்ட இருந்து நீ நிறைய கத்துக்கலாம், ஏன்னா அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு உன்னை வந்து புஷ் பண்ணுவாங்க, அந்த இதுக்கு வந்து புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க, உன்னை நல்லா மானிட்டர் பண்ணுவாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஸோ அப்படிதான் வந்துட்டு என்னோட பிஹெச்டி போச்சு. இப்போ ராம் கரெக்டா நீ சொன்ன. இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஏன்னா பிஹெச்டி மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு பிஹெச்டி அப்படின்னு என்ட்ரு பண்ணும்போதே, ஸோ ரொம்பவும் கிரிட்டிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம். அதில் நீ சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, அதாவது ரெண்டு விஷயம்னா, ஒன்று வந்து ரிசர்ச், ஸோ எந்த ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி ரிசர்ச் சூப்பர்வைசர்னுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் உன்னோடதுல இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல. ஆக்சுவலி அதாவது சூப்பர்வைசர் செலக்ஷனாலும் சரி, நீங்க எந்த இடத்துல எந்த இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் பெஸ்ட், ஸோ நான் வந்து யூஜி கோபிஎஸ்ல பண்ணேன், நான் வந்து வேண்டாமா எந்த காலேஜ்லயோ இல்ல வேற எந்த இன்ஸ்டியூட்லயோ போயிட்டு நான் வந்து பிஜி பண்ணேன். ஓகே ஸோ நான் பண்ணா மெட்ராஸ் இன்ஸ்டியூட்ல தான் நான் பண்ணுவேன், அதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்துட்டு நான் சூஸ் பண்ணேன். நான் வெயிட் பண்ணேன், ஓகே ஸோ 1 இயர் டிலே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வேற எங்கேயுமே அந்த அப்ளிகேஷன் யூஜி முடிச்சோம்னா பிஜிக்கு அப்ளிகேஷன் போடவே இல்லை. ஓகே மெட்ராஸ் இன்ஸ்டியூட் மட்டும் தான் அப்ளை பண்ணேன், என்ட்ரன்ஸ் எழுதுனேன், என்ட்ரன்ஸ் ஓகே எக்ஸாம் எழுதுனேன், ஸோ பாஸ் ஆனேன், கிடைச்சது. ஓகே இல்லைன்னா மறுபடியும் அடுத்த, ஏன்னா வந்து எனக்கு என்னன்னா கொஞ்சம் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த ஸ்டேஜ் மேல மேல தான் போகணும் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு ஒரு எண்ணம். ஓகே அதனால காலேஜ்ல இருந்து ஒரு யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டியில வந்து பிஜி பண்ணேன். ஸோ அதை விட்டுட்டு நான் வந்து பண்ணா அதுக்கு மேல நான் வந்து ஐஐடிஸ்ல தான் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஓகே பட் நான் அயர்லாந்துல போனங்காட்டி அந்த 3 இயர்ஸ் ஃபெலோஷிப் வந்து நான் அங்கிருந்து அப்ளை பண்ணா இன்டர்வியூ வந்து இந்தியா வரணும், ஸோ அதுக்கு வந்து நான் செலவு பண்ணும், அதனால என்னால முடியல. ஸோ வந்து ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில வந்து தான் நான் அப்போ வந்து அந்த அக்டோபர்ல ஒரு செஷன் இருக்கும், சரி, அட்மிஷன் பிஹெச்டி அட்மிஷன் அட்மிஷன் அக்டோபர்ல ஒரு செஷன். அட்மிஷன் ஆமா, ப்ரொசீஜர் வந்து ஸோ அக்டோபர் அங்கதான் நான் தான். அப்ளை பண்ணேன். ஆக்சுவலி நான் சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணேன், அங்கேயேதான் போய் ஜாயின் பண்ணேன். நான் ஓகே, ரேண்டமா ஒரு 10 அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு சோ யூ ஹேவ் எ அதுல ப்ரீ எல்லாம் எது டிட்டர்மைன்ட் வருது கோல். பெஸ்ட். ஓகே ஆமா சோ ஆமா ஸோ ஓகே நான் வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு நான் இது பண்ணேன். சோ ஸோ எப்படி சூப்பர்வைசர், ரிசர்ச்சர் சூப்பர்வைசர் எப்படி சூஸ் பண்றது ப்ராசஸ்? சூப்பர்வைசர் சூஸ் பண்ணது ஆக்சுவலி வந்து நான் அதே யூனிவர்சிட்டியில ரெண்டு பேர்த்துக்கு வந்துட்டு அப்ளை பண்ணேன், சரி ப்ரொஃபஸர் நாகராஜன் சொல்லிட்டு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ப்ரொஃபஸர் சாகுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், சரி ரெண்டு பேர்த்துக்கு. ஸோ ரெண்டு பேருமே அந்த டைம்ல யங் ஃபேக்கல்டிஸ் அவங்களோட ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இவர் வந்து டோட்டல் சிந்தேசிஸ், அவர் வந்து மெட்டாலஜி டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ நான் வந்து பட் ரெஸ்பான்ஸ்னு வந்து எனக்கு ரிப்ளை இமீடியட்டா வந்து வந்தது ப்ரொஃபஸர் நாகராஜன் அவர்கிட்ட தான் வந்து ரிப்ளை வந்துச்சு. நீ பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தான் நீ வந்து பிஎஸ்சியே ஜாயின் பண்ணிருக்க இல்லையா, அப்படி அப்போ வந்து எடுத்துக்கலாமா? இல்ல, அப்போ வந்து நான் ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை இல்ல, எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஒரு டிகிரி பண்ணேன். என் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நான் ஓகே டிகிரி பண்றது. ஸோ அதுக்கு அதுல இருந்து நான் ஒவ்வொரு ஸ்டேஜா நான் வந்து மேலே போகணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆக்சுவலி வந்து நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு நான் ஜாப் தான் போனேன். ஆக்சுவலி ஒரு 3 மந்த்ஸ் அதான் அந்த மெட்ராஸ்ல என்ட்ரன்ஸ் எழுதுன அப்புறமா ஒரு 3 மந்த்ஸ் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நான் வந்து ஒரு ஜாப் தான் வந்து போனேன், ஒரு கியூசி அனலிஸ்டா தான் வந்துட்டு போனேன். ஓகே எனக்கு வீட்டுல வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஐடியா. சோ இதை வந்து இந்த சேலரி நமக்கு பத்தாது, இதை விட இன்னொரு டிகிரி பண்ணா சேலரி ஹையஸ்டா வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் பிஜி பண்ணேன். ஓகே ஓகேவா, ஓகே அதுக்கப்புறமா தான் அந்த தாட்டே வந்து சேஞ்ச் ஆச்சு. ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு, ஓகே நம்ம வந்து டிகிரி ஹையரா போனா உங்களுக்கு வந்து ஜாப் பொசிஷன் வந்து ஹையர் கிடைக்கும், நீங்களும் வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் வந்துட்டு நான் ரிசர்ச்சை சூஸ் பண்ணேன். ஓகே ஸோ எனக்கு ஓகே இன்ட்ரெஸ்டோட என்ன ரிசர்ச் சூஸ் பண்ணனா இல்லை. ஸோ எனக்கு ஒரு பர்டிகுலர் இன்கம் வந்து வேணும், நிறைய சம்பாதிக்கணும், அதுதான் என்னோட மோட்டிவேஷனாக இருந்துச்சு நான் பிஹெச்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும். ஓகே ஸோ அதனால் பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். பட் அப்போ பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அப்புறமா என்னோட தாட்ஸே வந்து சேஞ்ச் ஆச்சு. ஓகே, நம்ம ப்ரொஃபஷனல் வந்து இதுதான், இதுக்கு வந்து இதில் வந்து மேற்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் கெமிஸ்ட்ரிக்கு அப்படின்னு ஓகே சொல்லி தான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்த காரணமே பிஹெச்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம். அது ஓகே முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு 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 மாசம் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஓகே நேரத்தோட. ஓகே சரியான பாயிண்ட் நீ ஒன்று சொல்லியிருக்க. இப்போ சம்பாதிக்கணும் அப்படிங்கும் போது
கரெக்டா நம்ம அதை வந்து இங்க வந்து நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரிசர்ச்சுக்கு வர்றதுக்கு வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ ரிசர்ச்சுக்கு வர்றோம் அப்படின்னா நம்மளால பெரிய அளவுல சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ரிசர்ச்சை வந்து நம்ம சாதாரணமா இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு அப்படியே முடிச்சுட்டு போறது அப்படிங்கிறது ஒண்ணு, இப்போ ரிசர்ச்சையே தொடர்ந்து கண்டினியூஸா கேரியராகவே சூஸ் பண்ணி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஈவன் பிஹெச்டி முடிச்சாலும் நம்மளுடைய சேலரி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு, நீ இதை எப்படி பாக்குற, அதாவது ரிசர்ச்ல வந்து நம்ம சம்பாதிக்கக்கூடியது அண்ட் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா, இல்லை எப்படி நீ ஃபீல் பண்ற இப்போ? ஓகே, ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும். நான் பிஜி முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரி ஜாப் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 17,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சது, பட் நான் ஜாயின் பண்ணல. ஸோ சிஎஸ்ஐஆர் ஃபெலோஷிப் அதுதான். ஸோ அதுவும் சேலரி பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபெலோஷிப் வந்து 16,000, 14,000 ரூபாய், 17,000 ரூபாய் இண்டஸ்ட்ரியில், 17,000. ஸோ என்னோட கன்சிடரேஷன் வந்து ஓகே, நம்ம இண்டஸ்ட்ரி போனா அங்கேயே தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம மேற்கொண்டு உன்னோட நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நான் பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். ஏன்னா அதே சேலரி தான் வந்துட்டு எனக்கு கிடைச்சிது. ஸோ இண்டஸ்ட்ரி போனால் 17,000, ஸோ பிஹெச்டி பண்ணா 16,000. இப்போ நான் வந்து டிகிரியும் ஆச்சு, சேலரிக்கும் சேலரியும் ஆச்சு. ஓகே, ஸோ அதனால நான் வந்து சூஸ் பண்ணேன். இப்போ வந்து புரியுது. பார்த்தீங்கன்னா ஓகே, சிஎஸ்ஐஆர், ஆமாம், ஸோ சிஎஸ்ஐஆர் ஃபெலோஷிப் எல்லாம் வந்து இப்போலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போலாம் வந்து 50,000 கொடுக்குறாங்க, 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க மாதம், 5 வருஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 45,000 என்னும், ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி நான் த்ரீ ஜாயின் ஃபார்ட்டி பண்ணும் ஃபோர் 14,000 ரூபாய் இருந்தது. கரெக்ட். ஆமா, 16, அப்புறமா 25,000 இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆமா 3 இயர்ஸ் வந்துட்டு 16,000, அடுத்த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் 25,000 இருந்துச்சு. இப்ப வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரிபிள் ஆயிடுச்சு இப்போ. ஆமாம் ஆமாம் கரெக்ட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்க இதுவே வந்து ஒரு டிகிரி பிஜி முடிச்சுட்டு வெளியே போனாலும் உங்களுக்கு இதே சேலரி தான் கிடைக்கும். ஓகே. பட் நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நீங்க இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு அந்த சேலரி 1 லாக்னு வாங்குவீங்க. பட் நீங்க ஓகே பிஹெச்டி முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரி போனாலே உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 70,000 ஸோ பேசிக் பே வந்து பிஹெச்டி கிடைச்சிடும். முடிச்சா நமக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒன்னு, நம்ம வேலைக்கும் போய் லேண்ட் ஆகலாம், நல்ல போகலாம், பெட்டர் ஆப்ஷன்ல நம்மளால லேண்ட் ஆக இன்கம். முடியும். ஆமா அப்படி இல்லைன்னா ஆமா கண்டினியூஸா வந்து நம்ம போஸ்ட் டாக் இந்த மாதிரியான சான்ஸும் இருக்கு இல்லையா? ஆக்சுவலி போஸ்ட் ஆகும் வந்துட்டு நீங்க மேக்சிமம் 3 to 5 இயர்ஸ் போஸ்ட் ஆக் பண்ணலாம். நம்ம இந்தியாவில வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ பிஹெச்டி வந்து மேக்சிமம் 5 இயர்ஸ்னா நீங்க 5 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணும். அதுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க அகடமிக் லைன்ல போக முடியாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணா போதும்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணும்பாங்க. என்ன கேட்டா ரெண்டுமே முக்கியம், திங்க் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட், ரெண்டுமே முக்கியம். That's true. Yes. ஸோ நீங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வந்து வரும், பட் நீங்க அதுல இருந்து வெளியே வரணும். ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு என்ன ரீசன் நீங்களே வந்து செல்ஃப் அனலைசிஸ் பண்ணணும். அதை வந்து எப்படி, அதை வந்து ஃபெயிலியரை வந்து எப்படி சக்சஸ் ஆகாது, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரிசர்ச் அவங்க பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஈவன் என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ்ல நம்ம பிஹெச்டி என்ட்ரு ஆனாலும் கூட ஃபெயிலியர்ஸுங்கிறது ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த சக்சஸ் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஆமா எடுத்துக்கிட்டு அதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அண்ட் அதில் எப்படி திரும்பவும் அதை பண்ணக்கூடாது, அதில் என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணனா நம்மளால நம்மளோட கோலை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஆமா எல்லாருக்குமே எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு எல்லாத்துக்குமே கோட்பாடு. ஜென்ரலா எல்லாருமே எல்லா ஏன்னா பிஹெச்டி பேஸ் பண்ணக்கூடிய எஸ் ஏன்னா இதுதான் நிறைய இது. பேர் வந்து பிஹெச்டியை ஒரு ஃபேன்சியா நினைச்சு உள்ள வந்துடுவாங்க, நமக்கு நல்ல ஃபெலோஷிப் கிடைக்குது அப்படின்னு ஜாயின் பண்ணிடுவாங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல வித்ட்ரா பண்ணிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஈவன் ஐஐடிஸ்ல இல்லையா? ஸோ நிறைய கேசஸ் ஆமா நம்ம ஆமா சொல்ல முடியும் கண்டிப்பா. இல்ல, என்னோட பேட்ச்மேட்டு, என்னோட நான் பிஹெச்டி ஜாயின் பண்ண போதே ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிச்சு என் கூட தான். அதுக்கு வந்து ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆக்சுவலி. அது ஏதோ வந்து ஜாயின் பண்ணிச்சு, 2 இயர்ஸ்ல ரிசைன் பண்ணிட்டு போயிடுச்சு. மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால யூஎஸ்ல போயிட்டு மேனேஜ் பண்ணிட்டு அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு. ஓகே ஸோ அதனால உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு, ஸோ ஓகே அதுதான். இப்ப நீங்க சப்போஸ் ஒரு ஃபீல்ட்ல என்ட்ரி ஆகுனா அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் என்ட்ரி ஆகுங்க, இல்லைன்னா ஓகே தயவு செஞ்சு போகாதீங்க. ஸோ பர்டிகுலராக நீங்கள் ஏன்னா பிஹெச்டி உங்களால பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து முன்னாடியே அதை கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு
நீங்க அதுல ஆமா என்னதான் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் எந்த மாதிரியான ஹர்டல்ஸ் இருந்தாலும் நான் கண்டிப்பா முடிக்கணும் அப்படிங்கிற ஃபேஸ் ஒரு பண்ணிட்டு தான் வெளியே வரணும். டிட்டர்மினேஷனோட உள்ள வாங்க அப்படிங்கிற. பிஹெச்டி முடிச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு இருந்தது என்னன்னாக்கா, ஆல்ரெடி ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷரும் இருந்தது நார்மலா, அண்ட் போஸ்ட் டாக்கு ஏன், எதுக்காக போஸ்ட் டாக்கு போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணி. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்றது வந்துட்டு இன்கம் தான், மணி தான் வந்து. இப்ப என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப கம்மி, ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிதான் நான் போஸ்ட் டாக் போனேன். அது இல்லாம ஃபர்ஸ்ட் ரீசன் அது, பட் செகண்ட் ரீசன் வந்துட்டு என்னோட ஸ்கில்ஸை வந்து நான் இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். ஏன்னா ஓகே பிஹெச்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்ஸ் நிறைய, ரிசர்ச்ல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அது வந்து நீங்க ஒரே டைம்ல வந்து நீங்க 5 இயர்ஸ் இருந்தாலும் எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இல்லை, கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ அதுக்காகவா தான் வந்து தான் நான் போனேன். அது இல்லாம என்னோட ஃபீல்டவே நான் சேஞ்ச் பண்ணேன். வந்து நான் நேச்சுரல் ப்ராடக்ட் சிந்தசிஸ்ல இருந்துட்டு அது வந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது ரொம்ப டஃப்பான ஃபீல்டு அப்படின்ட்டு நான் அந்த 5 இயர்ஸ்ல. ஸோ அதனால வந்துட்டு நான் மெத்தலாஜி டெவலப்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் போஸ்ட் ஆக போகும்போது. ஓகே சைனால வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா போஸ்ட் டாக்லையும் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எந்த ப்ரொஃபஸர் கிட்ட போறீங்க, அவங்க எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலி நீங்க இந்த லோக்கல்ல இப்ப இந்தியால இருக்கக்கூடிய, ஆக்சுவலி இந்தியாவில நீங்க போஸ்ட் டாக் பண்றாங்க, பட் அங்க வந்து ப்ரொஃபஸர்ஸ் பத்தி ஈஸியா நீங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். பட் ஓகே அப்ராட் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் டாக் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோட ஐடியா இப்ப வந்து நீங்க பிஹெச்டி பண்ணிட்டீங்க, போஸ்ட் டாக்ங்கிறது வந்து உங்களோட இண்டிபெண்ட் ரிசர்ச் கேரியர் தான் வந்து டெவலப் பண்ணும். இண்டிபெண்டா உங்களோட ஐடியாஸ் தான் வந்துட்டு நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு ஆப்ஷனா தான் நீங்க போஸ்ட் டாக் போறீங்க. பட் என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் டாக்ல அது வந்து அப்படி நடக்கல, என்னோட ஐடியாஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விடல. ஓகே அவங்க என்ன சொல்றாங்களோ பழைய பழைய எப்படி பிஹெச்டி உனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஸோ நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல தான் நீங்க ஒர்க் பண்ணும். ஸோ எனக்கு ஒரு ஐடியா வந்து வரும், அதை வந்து ஒர்க் பண்ண விடல. ஆக்சுவலி அது ஒரு டிராபேக் ஆக்சுவலி எனக்கு. அது யூஸ்வலா வந்து போஸ்ட் டாக்ல யூஸ்வலா நிறைய இடத்துல நடக்கும். ஓகே பட் இருந்தாலும் நான் வந்து அங்க இருந்ததுக்காகனா வந்து மன்னிக்கணும். ஸோ ஓகே எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இன்கம் வந்து வந்துச்சு அதுக்காக. பட் ரெண்டாவது செகண்ட் போஸ்ட் டாக் அப்புறம் இப்ப கரண்டா ஒர்க் பண்றது எல்லாமே வந்துட்டு என்னோட ஐடியாஸ் தான். ஓகே இப்ப எனக்கு இப்போ என்ன ஐடியாஸ் இருக்கோ அதை வந்து நான் என்னோட ப்ரொஃபஸர் கிட்ட டிஸ்கஷன் பண்ணுவேன், அவங்க ஓகே வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் டாக்ல எனக்கு அப்படி நடக்கல. ஸோ அது ஓகே எனக்கு கொஞ்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு, ஏன் மாஸ்டர்ஸ்க்கே கூட இப்போ அப்ராட் போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராட் மைண்டடாக இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து இன்கேஸ் இன்டர்நேஷ்னலாக அவங்க வந்து சூப்பர்வைசர் யாரையாவது சூஸ் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு அகாடமியை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும், இல்லை அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா, இருந்தால் கொஞ்சம் சொல்லலாம். ஆக்சுவலி வந்து நீங்க பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி அப்ரோட்ல பண்ணணும்னா முக்கியமான விஷயம் வந்து உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஓகே நீங்க வந்து அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த கண்ட்ரி யூஎஸ்னாலும் சரி இல்லை யூரோப்னாலும் சரி, ஸோ அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து நீங்க உங்க பிஜி ஸ்டார்ட், இப்போ நீங்க பிஹெச்டி பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுனால நீங்க வந்து பிஜியோட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு ஓகே பண்ணி நல்ல ஸ்கோர் எடுக்கணும். ரெண்டாவது வந்துட்டு அப்ளிகேஷன். ஸோ வந்துட்டு அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு கேட்டகரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவர் லெட்டர், அப்புறமா உங்களோட சிவி, அப்புறமா வந்து உங்களோட ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட். இந்த மூணு கேட்டகரி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுல வந்து கவர் லெட்டர் வந்து நல்லா எழுதணும். அது இல்லாம கட் காப்பி பேஸ்ட் இல்லை எங்கேயாச்சும் இருந்து சுடுறது அப்படின்லாம் பண்ணீங்கன்னா ஜங்க் மெயில் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. உங்களோட உன்னோட அப்ளிகேஷனை வந்து ரிப்ளை வராது. கன்சிடர் ரிப்ளையும் வராது யூஸ்வலா வந்து. இப்ப அது இல்லாம இன்னொரு மூணாவது, இந்த ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ், ரெண்டாவது வந்து இந்த அப்ளிகேஷன், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப். ஓகே அப்ரோட்லயும் வந்துட்டு பிஹெச்டி பண்றதுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு. இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணும். அது அப்ளை பண்றதுக்கு வந்துட்டு நீங்க ஹோஸ்ட், அதாவது இந்த சூப்பர்வைசர், உங்க சூப்பர்வைசர் அங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். ஸோ அவங்கள வந்து நீங்க அப்ரோச் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும்னா உன்னோட சிவி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே சிவி ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதே மாதிரி ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ அவங்கள வந்து எப்படி நீ இம்ப்ரெஸ் பண்ற அதுன்னு ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு ஒன்னு வந்து கவரிங் லெட்டர் இம்பார்ட்டன்ட், அடுத்தது வந்துட்டு உங்களோட சிவி ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ரெண்டு தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஈஸியா நீங்க வந்து ஹோஸ்ட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க வந்து நிறைய ஃபெலோஷிப் இல்ல ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, வந்து நீங்க போஸ்ட் டாக் முடிச்சுட்டு இப்போ சயின்டிஸ்டா ஜாயின் பண்றீங்க இல்லையா அடுத்த பொசிஷன்ல, ஸோ எந்த மாதிரியான ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் ஏரியா ஆஃப் ரிசர்ச் ஒர்க் கரண்டா இப்போ உங்களோடது இருக்கு, அண்ட் எந்த மாதிரியான ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கு இந்த ரிசர்ச்ல அப்படிங்கறது கொஞ்சம் ஜஸ்டா சொல்லலாம். ரிலேட்டட் ஏரியா, ஏரியா ஆஃப் ரிசர்ச், நான் என்னோட கேள்வி என்னன்னா எந்த மாதிரியான ஏரியா ஆஃப் ரிசர்ச்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி டிசிப்ளினரி, இப்போ ஆர்கானிக்லயே ஆரம்பிச்சாலும் நீங்க பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல, ஸோ அதுக்கப்புறமா உங்களோட டிசிப்ளின் சேஞ்ச் ஆச்சு, ஸோ இப்போ கரண்டா பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ளூரோ பேஸ்டு காம்பவுண்ட்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அது வந்து எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது, ஸோ எந்த மாதிரி கரண்ட் உங்களோட ரிலேட்டட் ஏரியா இருக்கு என்னோட அடுத்து. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து ஃப்ளூரின் வந்து அந்த ஆட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து எந்த ட்ரக்ஸோ இல்ல மெடிசைன்ஸோ இல்ல அக்ரோ கெமிக்கல்ஸ் இல்ல பாலிமர்ஸ்ல எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூரின் ஆட்டம் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து ஈஸியா நீங்க வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் தனியா ஸ்பெசிஃபிக்கா ரியேஜென்ட்ஸ் வந்து நிறைய ரியேஜென்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஸோ அதுதான் என்னோட ஐடியா. ஸோ புதுசா ஒரு ரியேஜென்ட்ஸ், ஸோ அதை வந்து எப்படி வந்து அந்த ஆட்டமை வந்து எப்படி நீங்க வந்து மற்ற மாலிகுலோட ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் என்னோட ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாம இது நான் இப்போ பண்ற ஒர்க்கும் இந்த இன்டர் டிசிப்ளினரி தான், மல்டி டிசிப்ளினரி. ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து சிந்தரைஸும் பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் காம்பவுண்டோட ஆக்டிவிட்டியும் ஸ்டடிஸும் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சிந்தரிஸ் இருக்கு, மெடிசன் கெமிஸ்ட்ரி இருக்கு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் டிஸ்கவரியும் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடா அதான் பண்ணுவோம். ஆக்சுவலி நாங்க ஒரு ஏஜென்ட் இன்வெர்ட் பண்ணுவோம், அதோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்ப்போம், அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அதையும் ஸ்டடி பண்ணுவோம். ஆம் வந்து நிறைய டிப்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ கரண்ட்டாக எப்படி வந்து ஒரு மாஸ்டர்ஸ்லேருந்து பிஹெச்டிக்கு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல்டை சூஸ் பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட இம்பார்ட்டண்ட் என்னென்னா சூப்பர்வைசரை சூஸ் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் பிஹெச்டியில் நிறைய ஹர்டல்ஸை சந்திப்பீங்க, ஸோ நீங்கள் விடாமல் நீங்கள் மோட்டிவேட், உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேட் ஆகி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட போங்க. அடுத்தது நீங்கள் பிஹெச்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ எந்த மாதிரியான ட்ராக் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் முன்னாடியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட பாத் கிளியராக இருக்கும், ஸோ ஃபர்தராக உங்களால் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். அண்ட் நீங்கள் போஸ்ட் டாக் இன்கேஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட் டாக்ஸ் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ ஃபர்தராக நீங்கள் ஒரு ஜாப்ல லேண்ட் ஆகுறது, அது எய்தர் ப்ரொஃபஸராகவோ இல்லைன்னா சயின்டிஸ்டாகவோ நீங்கள் எங்கே லேண்ட் ஆகணும்னு பிளான் பண்ணுறீங்கனாலும் உங்களோட ஏஜ் ஃபேக்டர் ஒரு மிகப்பெரிய பேரியராக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அண்ட் வி ஃபர்ஸ்ட் வுட் லைக் டு விஷ் ராம்குமார் ஃபார் யுவர் ஃபியூச்சர் சக்சஸஸ் அண்ட் ஆல் த சக்சஸ். ஸோ இன்னமும் வேற ஏதாவது தேங்க்ஸ் நீங்கள் யோகன். கன்க்ளூட் பண்ணணும், இல்ல கன்க்ளூட் தேங்க்ஸ், பாயிண்ட்ஸ் சொல்லணும்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்றது, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னோட ஃபெயிலியர்ஸ் சக்சஸ் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ரா, தேங்க்யூ ஸோ மச்.